ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து நமக்கு இப்போ வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிபிஎஸ் பிஓவோட நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ வந்து நமக்கு எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு இன்னும் 2 மந்த்ஸ் இருக்குது, அண்ட் மெயின்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நவம்பர் லாஸ்ட்டில் தான் நமக்கு போட்டிருக்காங்க. ஸோ சாலிடாக நம்மக்கிட்ட ஒரு பெரிய டைம் இருக்குது. ஸோ இதுக்கான ஒரு லாங் டைம் கோல் என்ன பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபுல் ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணுறது அப்படின்றத இப்போ இருந்து நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக வந்து ஐபிபிஎஸ் பிஓவில் நீங்கள் அடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த வீடியோஸ் ஐபிபிஎஸ் பிஓவுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பெஷலாக வந்து என் யூடியூப்லேயே ரெகுலராக வந்து வீடியோஸும் நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? அதாவது வந்து ரெண்டு கோர்ஸுமே, அதாவது நான் இப்போ வந்து பேசிக்காக இருக்கேன், எனக்கு ஃபண்டமெண்டல் கான்செப்டே நிறைய தெரியல அப்படின்றவங்களுக்கு அந்த கான்செப்ட் ஓரியன்டான சம்ஸு பேசிக் கான்செப்டை நம்ம டீச் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஐபிபிஎஸ் பிஓவோட அந்த லெவலுக்கு மெயின்ஸ் லெவல்லேருந்து நம்ம ப்ரிலிம்ஸ் எல்லாத்துலேயும் உள்ள அந்த மீடியம் டு ஹை லெவல் சம்ஸாக பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா. ஆல்ரெடி அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும் இது கொஞ்சம் நார்மலாக இருக்காது, சம்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சம்ஸும் வந்து நம்ம ரெகுலராக வந்து நம்ம வீடியோ வந்து நம்ம கொடுக்க போகிறோம் அது ரிலேட்டடாக. ஸோ டெய்லி கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு வீடியோவாக தான் உங்களுக்கு வந்துடும். இது மட்டும் இல்லாமல் மற்ற வீடியோஸுமே வந்து ரெகுலரான வீடியோ, ஷார்ட்கட் வீடியோ, இல்லை எல்லா விஷயமுமே வந்து நம்ம அதில் ஒரு பேக்கேஜாக தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஓகேங்களா? ஸோ இது வந்து ஜஸ்ட் யூடியூப்பில் ஃப்ரீயாக தான் அப்லோட் ஆக போது, மணி எதுவும் வாங்க போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூடியூப்பில் ஃப்ரீயாக தான் இது கிடைக்க போகுது, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை பார்ப்போம், என்ன பண்ணலாம் இப்போ இருந்து நம்ம ஐபிபிஎஸ் பிஓக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாபிக் வைஸாக தான் போக போகிறோம். நம்ம வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே வந்து ப்ரிலிம்ஸுக்கு போகிறது, அடுத்து மெயின்ஸுக்கு போகிறதுன்றதெல்லாம் நமக்கு அப்புறமா பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்டி இருக்குது, நமக்கு ரீசனிங் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, அதே மாதிரி வந்து ஜென்ரல் அவேர்னஸ் படிக்க வேண்டியது இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த செஷனில் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து நீங்கள் இப்போருந்து என்ன ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ஆப்டி ரீசனிங்கில் நல்லா ஸ்ட்ராங் ஆகிக்கோங்க, ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போருந்து நம்மளோட ப்ரிப்பரேஷன் எதுக்கு இருக்கும் அப்படின்னா, இந்த ஆப்டி ரீசனிங்கில் உள்ள மீடியம் லெவல் ஹை லெவல் சம்ஸுக்காக நிறைய அட்வான்டேஜ் கொடுத்து பண்ணுங்கள். ஸோ ஆப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸாக இருக்கும் பார்த்தீங்களா, அப்ளிகேஷன் சம்ஸாக இருக்கிறது, அதாவது இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸு, பர்சன்டேஜு, ஏஜஸ்ஸு, இந்த மாதிரியான டாப்பிக்கை ஃபுல்லாமே உட்காந்து வரிசையாக உட்காந்து பாருங்கள். ஏன்னா நம்மக்கிட்ட நிறைய டைம் இருக்குது, இதை வந்து நம்ம ப்ரிலிம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக டைம் இருக்காது. ஸோ வந்து நமக்கு ப்ரிலிம்ஸுக்கு இது பெருசாக தேவை கிடையாது, கொஞ்சம் ஓரளவு நீங்கள் மற்ற இதை பார்த்துட்டு இதில் ஒரு 2-3 டாபிக் பார்த்தா கூட போதுமானது ப்ரிலிம்ஸுக்கு. ஆனால் மெயின்ஸுக்குன்னு வரப்போ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் டாபிக் ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிக்கு அப்ளிகேஷன்ஸ் டாப்பிக்கை இப்போ இருந்தே பார்க்க ஆரம்பிச்சிருங்க. டெய்லி வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ அதுக்கான வீடியோஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் டாப்பிக்கும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆப்டியில் வந்து நீங்கள் அதிக வெயிட்டேஜ் கொடுத்து படிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஏ, ஓகேங்களா? ஸோ டிஏ அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் லெவல் ஸ்ட்ராட்டஜி தான் அது. டிஏ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்ன ஆயிடுச்சு, ஆப்டி செஷனே வந்து எந்த மாதிரி மாற்றிட்டாங்க, டேட்டா அனாலிசிஸ் அண்ட் டேட்டா இன்டர்பிரேஷன்ற மாதிரி மாற்றிட்டாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டிஏயை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ரொம்ப டிஃபிகல்ட் லெவல், மீடியம் லெவல் எல்லாத்தையுமே வந்து எடுத்து நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் நீங்களும் வந்து இதை குறைஞ்சது டெய்லி வந்து எல்லா விஷயத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு மேபி நீங்கள் ரொம்ப புதுசாக இருக்கீங்க அப்படின்னா வந்து சிம்பிள் லெவல் பாருங்கள், பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த டபுள் டயக்ராம் போட்டு வரும் பார்த்தீங்களா டிஏ, அந்த மாதிரி இது. அப்புறம் அதிலே வந்து ஏதாவது கான்செப்ட் ஓரியன்டாக வரும், அதாவது பர்சன்டேஜ் உள்ளே வர்றதுன்றது நார்மலாக வரும், ப்ராஃபிட் அண்ட் லாஸு, பார்ட்னர்ஷிப்பு, டைம் அண்ட் ஒர்க்கு, அடுத்து போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ், இந்த மாதிரியான டாபிக் வச்சு வர டிஏயும் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் டாபிக், அதாவது அப்ளிகேஷன் டாப்பிக்கும் டிஏயும் தான் வந்து ஆப்டியில் வந்து நீங்கள் இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது, ஓகேங்களா? நம்ம இந்த ப்ரிலிம்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன் அப்படின்றத நம்ம எப்போ பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு எக்ஸாம் எப்போ தான் வருது, அக்டோபர் 12, அதாவது அக்டோபர் 2 வீக்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஓரளவு. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம அதை இப்போ இருந்தே பண்ணணும்னு அவசியம் கிடையாது, லாஸ்ட் ஒரு 20 டேஸ் பிஃபோர்லேருந்து நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணால் போதுமானது. அதாவது அக்டோபர் 12 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம அதுக்கு முன்னாடி என்னது, செப்டம்பரோட ஒரு 20க்கு மேலே இருந்து கூட நீங்கள் பண்ணால் போதுமானது, செப்டம்பர் 20லேருந்து நம்ம பண்ணால் போதுமானது. அப்போது இப்போ இருந்து இந்த ஆகஸ்ட் மந்தோட இந்த டேட்லேருந்து நம்ம அடுத்த அந்த செப்டம்பர் 20 வரைக்கும் நம்ம என்ன தான் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ப்ரிப்பரேஷன் ஃபுல்லாமே வந்து மெயின்ஸ் தான் இருக்க போகுது. ஏன் அப்படின்னா வந்து நம்ம இந்த அட்டம்ப்ட்லேயே வந்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண போகிறோம். எல்லாருமே பண்ணுற மிஸ்டேக் இது தான், என்ன அப்படின்னா வந்து ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேயே நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, யார் நீங்களாவே அப்படி இருப்பீங்க, என்னென்னா ரொம்ப நாளாக நானே எக்ஸாம் எழுதிட்டே இருக்கேன், இன்னும் எனக்கு கிளியர் ஆக மாட்டேங்குது அப்படின்னு. ஏன், என்ன ரீசன் என்ன, நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோன்னு என்ன பண்ணியிருப்பீங்க, ப்ரிலிம்ஸுக்குன்னு சொல்லிட்டு படிச்சுட்டே இருந்திருப்பீங்க, அடுத்து ப்ரிலிம்ஸ் எழுதிருப்பீங்க, ஃபஸ்ட் ப்ரிலிம்ஸே கிளியர் ஆகாமல் இருந்திருக்கும், அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஓகே, கிளியர் ஆனவொடனே வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பீங்க, கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஓகே, அதெல்லாம் வந்து கிளியர் ஆயிருச்சுன்னு சொல்லி அவசர அவசரமாக அந்த 1 மந்த்தில் உட்காந்து கரண்ட் அஃபேர்ஸோ இல்லை எல்லா விஷயத்தையும் உட்காந்து பார்க்கணும்னு பார்ப்பீங்க, எக்ஸாம் போவீங்க, கண்டிப்பாக வந்து மெயின்ஸ் கிளியர் ஆகாது. ஒரு சிலர் என்ன பண்ணியிருப்பாங்க, ஓகே நம்ம கிளியர் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் படிக்கிறதுக்கு முன்னாடி, ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே படிக்க ஆரம்பிச்சிடும் சொல்லி எழுதிட்டு வந்தப்பே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓரளவு கொஞ்சம்
நல்ல மார்க் நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அப்புறமே நம்ம என்ன பண்ணிடுவாங்க, ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பட் நம்ம இப்போ அப்போ பண்ண போகிறது கிடையாது, எக்ஸாம் ப்ரிலிம்ஸுக்கு முன்னாடியிலேருந்தே வந்து நம்மளோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி பண்ணால் மட்டும் தான் நீங்கள் ஓரளவு சிங்கிள் அட்டம்ப்லேயே உங்களால் அடிக்க முடியும், சரிங்களா? ஸோ அதை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம கண்டிப்பாக கிளியர் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட ப்ரிப்பரேஷன் மெயின்ஸுக்காகவும் தான் இருக்க போகுது. அதுக்காக வந்து நம்ம ப்ரிலிம்ஸ் அப்படியே லூஸில் விட போகிறதில்ல, ப்ரிலிம்ஸுக்கும் அதுக்கேற்றாப்புல என்ன பண்ணலாம் அந்த 20 or 30 days, 25 days அது உங்களுடைய எபிலிட்டிக்கு ஏற்றாப்புல எடுத்துக்கோங்க. அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதையும் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம், ஓகேங்களா? அண்ட் ஆப்டியில் இந்த விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து ரீசனிங் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சின்ன சின்ன டாபிக்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த இன்இக்வாலிட்டிஸு அண்டு ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ் இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறது கிடையாது. இதெல்லாம் வந்து நம்ம ப்ரிலிம்ஸில் பார்க்க போகிறப்போ கொஞ்சம் நல்லா பார்த்துக்கலாம். மெயின்ஸுக்குன்னு வரப்போ நம்ம எதைத்தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, பசில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை தான் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க போகிறோம். பசில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் இன்புட் அவுட்புட், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஓரளவு. ஸோ பசிலில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான பசிலாக பார்க்காம கொஞ்சம் டிஃபிகல்ட்டான பசில், ஓகேங்களா? மீடியம் அண்ட் ஹை லெவல் பசில்ஸாக நிறைய சால்வ் பண்ணி பாருங்கள். ஏன் அப்படின்னா வந்து இது ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு டைம் நிறைய ஆகுது அப்படின்னா கூட பரவாயில்ல, ஏன்னா நம்ம வந்து நமக்கும் அதுக்கேற்றாப்புல எக்ஸாமுக்கான டைமிங்கும் இருக்குது. ஒரு பசில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் ஆனாலும் பரவாயில்ல, ஹாஃப் அன் அவர் ஆகுதுன்னா கூட பரவாயில்ல, முதல் அந்த பசிலை சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணி நமக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆன்சர் கொண்டு வர ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அதோட டைமிங் எப்படி ரெடியூஸ் பண்ணுறது, அந்த லாஜிக் எப்படி லாஜிக்காக போட்டோம்னா எப்படி ஈஸியாக வருதுன்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து ஃபாலோ பண்ணிக்கலாம். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லேயும் அதே தான், இன்புட் அவுட்புட்லேயும் அதே தான். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே இதை வந்து ரெகுலராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. இந்த டேஸில் அதாவது அப் டு September 20 வரைக்கும் இந்த ரீசனிங்கில் இந்த விஷயத்தை பார்த்துட்டே வாங்க. மற்றதை கூட நீங்கள் அப்புறமா கூட பார்த்துக்கலாம், அதை வந்து நீங்கள் இப்போ பார்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ இதை வந்து நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து இங்கிலீஷ் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கிலீஷ் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக வந்து இருக்காது. ஒவ்வொருத்தங்க மேபி அவங்க படித்த ஸ்கூல்ஸ் இதை வச்சு வேரி ஆகலாம், இல்லாட்டி வந்து லக்கை வச்சு கூட வரலாம். அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஏதோ இது ரைட்டு ராங் அப்படின்ற மாதிரி ஒரு அவங்களோட இன்ட்யூஷனில் தான் போடுவாங்க, அது வந்து தப்பாகும், சம்டைம்ஸ் ரைட் ஆகும். ஸோ அதனால் இங்கிலீஷ் வந்து உங்களோட தனி ப்ரிப்பரேஷன் தான், அதை வந்து உங்களோட எபிலிட்டியை பொறுத்தது. இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து நீங்கள் வந்து என்னென்னா கொஞ்சம் நிறைய வந்து நியூஸ் பேப்பர்ஸோ இல்லாட்டி பழைய சம்ஸு ப்ரீவியஸ் இயர் இதெல்லாம் கொஞ்சம் ரெகுலராக பாருங்கள். அது கொஸ்டினை பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது மார்க் வந்துடும், ஓகேங்களா? இங்கிலீஷில் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் பாருங்கள். ஜென்ரல் அவேர்னஸில் நமக்கு வந்து ஒரு 3 செஷன் இருக்குது. பேங்கிங் அவேர்னஸ் இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, அப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகே இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த ஜென்ரல் அவேர்னஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இதுக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் என்ன, கரண்ட் அஃபேர்ஸை தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து பண்ண போகிறோம். ஏன்னா இதில் இருந்தால் நமக்கு என்ன வருது, அதிக வெயிட்டேஜ் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் தான் இருக்குது. ஸோ வந்து நமக்கு எக்ஸாம் வந்து இப்போ மெயின்ஸ் எக்ஸாம் வந்து நவம்பர் 30 அந்த எண்டில் வருது அப்படின்ற, நவம்பர் எண்டில் வருது அப்படின்னா கண்டிப்பாக பிஃபோர் 6 மந்த்ஸ்க்கு ஆனால் கரண்ட் அஃபேர்ஸை நம்ம படிச்சிருக்கணும். இப்போ மந்த்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆகஸ்ட் ஆயிடுச்சு. இப்போருந்து நீங்கள் ரெகுலராக வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அன்னன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸை அப்பப்போ படிச்சிருங்க. ஸோ ஆகஸ்ட்லேருந்து இப்போ நீங்கள் படிச்சிங்கன்னா ஆகஸ்ட் படிச்சிடலாம், ஓகேங்களா? ஆல்ரெடி நமக்கு ஒரு 4-5 days முடிஞ்சிருச்சு, ஓகே பரவாயில்ல. ஆகஸ்ட் நம்ம படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஆகஸ்ட் அடுத்து செப்டம்பர் அக்டோபர் படிச்சிடலாம், 3 மந்த்ஸ் வந்து அதில் கவர் பண்ணிடலாம். அதே மாதிரி நவம்பரில் ஒரு 15 வரைக்கும் நீங்கள் படித்து வச்சுக்கிறீங்கன்னா பிஃபோர் மந்த்ஸையும் நீங்கள் வந்து இடையில கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க பாருங்கள். ஏன்னா வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறப்போ வந்து இப்போ ஒரு நாளைக்கு படிக்கிறப்போனா ஒரு 20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் போதுமானது அன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க. அண்ட் கரண்ட் அஃபேர்ஸையும் வந்து கரண்ட் அஃபேர்ஸையும் வந்து நம்ம எப்படி படிக்க போகிறோம் அப்படின்னா வந்து டேரெக்டாக வந்து கொஸ்டின்ஸ் வந்து அப்படியே வந்து போட்டு பார்க்குறதோ இல்லை வந்து ஒன் வேர்டாக படிச்சுட்டு வர மாதிரிலாம் படிக்க போகிறது கிடையாது, கொஞ்சம் டீட்டெயிலாக கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க, ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் பெரிய அதிகமாக கொடுத்துருக்குற பேசேஜாக கொடுத்துருக்குற வெப்சைட்டை ப்ரிஃபர் பண்ணுங்கள். அதாவது அஃபேர்ஸ் க்ளோர் மாதிரியான வெப்சைட்டை வந்து கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ அதில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய கொடுத்த மாதிரி இருக்கும். பட் என்னென்னா வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டோரியாக படிக்கிறப்போ அது ஃபுல் கண்டென்ட்டும் மைண்டில் இருக்கும். நீங்கள் டேரெக்டாக ஒரு சென்டென்ஸாக பிக் பண்ணி படிக்கிறப்போ அது அப்படியே மறந்து போயிடும். ஃபுல்லாக படிச்சுட்டே வாங்க. கரண்ட் அஃபேர்ஸில் மோஸ்ட்லி வந்து மார்னிங் ஒரு டைம் வந்து படிச்சிருங்க அது, சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் ஈவினிங் ஒரு டைம், அன்னைக்கு நடந்த கரண்ட் அஃபேர்ஸை மட்டுமே மார்னிங் ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம். ஸோ ரெண்டு டைம் நீங்கள் ஓரளவு படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீக் ஃபுல்லாக படிக்கணுன்னே வீக் ஃபுல்லாக முடிஞ்சோடனே அந்த வீக்லிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் போட்டு பார்த்துருங்க. அண்ட் ஒரு மந்த் முடிகிறப்போ அந்த மந்தில் உள்ள எல்லா விஷயத்தையும் போட்டு பாருங்கள். அண்ட் மேபி இன்னும் உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா வந்து மந்த் ரிலேட்டடான குவிஸ்லாம் நிறைய யூடியூப்பில் நிறைய சேனல்ஸில் போடுவாங்க, நம்மளும் வந்து நிறைய ப்ரொவைட் பண்ணுவோம், நிறைய வந்து குவிஸ் உங்களுக்கு நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயத்தையும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? அதை பார்த்துட்டு ஓரளவு உங்களுக்கு என்னென்னா திரும்ப திரும்ப ரீகால் பண்ணுற மாதிரியே இருக்கும். அண்ட் இதில் என்ன பண்ணாதீங்க அப்படின்னா வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இப்போ இன்றைக்கி வந்து குவிஸ் படிச்சிருப்பாங்க, அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருப்பாங்க, நாளைக்கே இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அந்த சிங்கிள் டேக்கான ஒரு குவிஸ் இருக்கும் அதை போட்டு
பார்ப்பாங்க. அது வேஸ்ட் ஆக்சுவலாக. ஏன் அப்படின்னா வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து படிச்சிருப்பீங்க, அது ஒரு நாளைக்கு கண்டிப்பாக மறக்க போகிறதே கிடையாது. மிச்சி போனால் அதில் ஒரே ஒரு ஸ்டேட்டை பற்றி தான் நியூஸ் படுந்திருக்கும், ஒரே ஒரு பேங்கை பற்றி தான் வந்திருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்னது, ஆப்ஷன்ஸை பார்த்தாலே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். அதில் வந்து நீங்கள் வந்து படிச்சிருக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது, லைட்டாக பார்த்துருந்தாலே உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ அது பண்ணாதீங்க. அதை எப்போ பண்ணிக்கோங்க இல்லை எப்போ யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா, எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி அதை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் இத்தனை 6 மாதம் படிச்சிருப்பீங்கல்ல, அதை வந்து அப்போ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படின்ற ஒரு டீட்டெயில் நாலேஜ் உங்களுக்கு அதில் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இப்படி தான் நம்ம படிக்கணும். இப்படி படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது கரண்ட் அஃபேர்ஸில். ஏன் அப்படின்றது அந்த மெயின்ஸோட மார்க்கெலாம் நான் சொல்கிறப்ப நான் சொல்கிறேன், கரண்ட் அஃபேர்ஸில் நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. அண்ட் பேங்கிங் அவேர்னஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு இதுவும் அப்படி தான். ரெகுலராக வந்து பேங்க் அவேர்னஸும் சரி ஸ்ட்ராட்டஜிக்கும் சரி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கூட படிங்க. நீங்கள் இப்போ ஓரளவுக்கு பாதி படித்தவங்க அங்கேயும் இங்கேயும் அப்படி குழப்பி குழப்பி வச்சுருப்பீங்க, அதை கூட விட்டுருங்க. கிளியராக வந்து ஓகே நான் ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து டேம்ஸ் பார்க்க போகிறேன், அடுத்து வந்து இது பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரிசையாக வந்து ஸ்ட்ராட்டஜிக்கு படித்தாலும் ஓகே. அண்ட் பேங்கிங் அவேர்னஸும் வந்து வேர்ல்டு பேங்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி வந்து அதோட சப்சிடரிஸ் அண்டு ஆர்பிஐ வந்து அதோட சப்சிடரிஸ் என்ன இருக்குது, அவங்களில் யார் இருக்கா, என்னென்ன சின்ன சின்ன விஷயத்தை எல்லா விஷயத்தையுமே பேங்கிங் அவேர்னஸில் வர எல்லா டீட்டெயிலிங்கையும் ஒரு ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாக வந்து ஓரளவு பார்த்துட்டே வாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் இடையில வந்து கொஞ்சம் இந்த ரேட்ஸ் ரெப்போ ரேட் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் கடைசியாக எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி பார்த்துக்கலாம். அதெல்லாம் இப்போ பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா வந்து என்ன ஆகும், கண்டிப்பாக வந்து கடைசியில் வந்து மாற்றுவாங்க, சேஞ்ச் பண்ணுவாங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கிறனால அதெல்லாம் நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம். ஜென்ரலான பேங்கிங் அவேர்னஸையும் அப்பப்போ நீங்கள் சின்ன சின்ன டாப்பிக்காக ஒரு நாளைக்கு ஒரு சின்ன டாபிக் எடுத்து அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பாருங்கள். பேங்கிங் ஆம்பட்ஸ்மென்னு படிக்கிறீங்க அப்படின்னா அதை அந்த ஒரு நாளில் ஃபுல்லாக டீட்டெயிலாக படிச்சிருக்கணும். ஒரு செக்கப் பற்றி படிக்கிறீங்கன்னா ஓகே, அந்த ஒரு நாளில் உங்களுக்கு செக்கப் பற்றி என்ன கேட்டாலுமே உங்களுக்கு தெரிஞ்சிடணும். அது எத்தனை மந்த்துக்கு எலிஜிபிள் இருக்குது, அந்த செக்கில் உள்ள டைப் என்ன, இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம அன்னைக்கு ஃபுல்லாக படிச்சிருந்தோம்னா அது கிளியராக நம்ம படித்த மாதிரி பார்த்துக்கணும். ஓகேங்களா? பேங்கிங் அவேர்னஸுக்கு இதுதான். ஸோ இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அப் டு செப்டம்பர் 20 வரை நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ மெயின்ஸுக்கு வந்து ஜஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்துருவோம். மெயின்ஸோட அந்த எக்ஸாம் பேட்டர்னையும் நம்ம பார்த்துருவோம். எக்ஸாம் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதில் வந்து நமக்கு ஜென்ரலாக வந்து எதுக்கு அதிக வெயிட்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா மார்க் வந்து நமக்கு வந்து நிறைய டைமிங் எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங்க்கு மொத்தம் நமக்கு 60 மினிட்ஸ் நம்ம கையில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து நமக்கு இந்த ஜிஏல பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 40 மார்க்ஸ் கிட்ட நம்ம கையில் இருக்குது. 35 மினிட்ஸில் நமக்கு 40 மார்க்ஸ் நம்ம கையில் இருக்குது. ஸோ அப்போ என்ன அப்படின்னா இந்த முன்னாடியே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் என்ன வந்து நமக்கு இது இருக்குது அப்படின்னா அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ரீசனிங்லேயோ இல்லை ஆப்டிலேயோ உங்களை வந்து கவுத்தி விட முடியும். அதாவது க்வெஸ்சனை ரொம்ப டிஃபிகல்ட்டாக செட் பண்ணி டச் பண்ண முடியாத அளவுக்கு பண்ண முடியும். ஆனால் இந்த ஜென்ரல் அவேர்னஸில் அப்படி பண்ண முடியாது. நீங்கள் படிச்சிருந்தால் கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம், படிக்காத பட்சத்துக்கு தான் அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது ஒரு சிங்கிள் வேர்ட் க்வெஸ்சன் தான், அதில் நீங்கள் நல்லா கிளியராக படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். ஆனால் ரீசனிங் ஆப்டில் அப்படி கிடையாது. நீங்கள் ஓரளவு நல்லா படிச்சிருந்தாலும் என்ன பண்ண முடியும், உங்களால் வந்து கொஞ்சம் க்வெஸ்சனை கொஞ்சம் டிஃபிகல்ட்டாவோ இல்லை ரொம்ப இது பண்ணாலோ ப்ரெஷர் ஆகி கண்டிப்பாக வந்து அதை ஒல்ட்டி விட்ருவோம் உங்களுக்கு. ஸோ அதனால் இதை கொஞ்சம் நல்லா இது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 40 இந்த ப்ரிப்பரேஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 30+ உங்களால் ஜென்ரல் அவேர்னஸில் வாங்க முடியும். இதை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளால் என்ன பண்ணிட முடியும், மெயின்ஸில் வந்து நம்மளால் ஃபோக்கஸ் பண்ணிட முடியும். அதாவது ரீசனிங் வந்து நமக்கு டைமிங் 1 hour இருக்குது. ஓகேங்களா? 1 hour அண்டு ஆப்டிலையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓரளவு 45 மினிட்ஸ் டைமிங் இருக்குது. இதில் கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவு மார்க் வாங்கிட்டாலே நம்மளோட கட் ஆஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கட் ஆஃப் வந்து 74.5 something நினைக்கிறேன். அரௌண்ட் கட் ஆஃப் வந்து நான் சொல்கிறது யாருக்கு அப்படின்னா ஹையஸ்ட் கட் ஆஃப். ஓகேங்களா? அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு வந்து நமக்கு 74.5 வச்சுருக்காங்க. ஸோ இந்த கட் ஆஃப் அப்படின்றது எவ்வளோ மார்க்குக்குன்னு பார்த்தீங்கன்னா 225 மார்க்ஸுக்கு 74.5 வாங்குறதுன்றது ரொம்ப கஷ்டமாக. டைமிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3.5 hours இருக்குது நம்ம கையில். அதாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து 30 மினிட்ஸில் உங்களுக்கு என்ன பேப்பர் இருக்குது, ஒரு டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் இருக்குது, ரைட்டா? இந்த 30 மார்க்கு இதுக்கு 30 மினிட்ஸில் உங்களுக்கு இதுக்கு வந்து 25 மார்க்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரிமைனிங் 200 மார்க்குக்கு தான் வந்து நீங்கள் தான் வந்து ரிட்டனாக நடக்க போகுது. உங்களோட கட் ஆஃப்ன்றது 200க்கு மட்டும் கிடையாது, இந்த 225 எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த கட் ஆஃபை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலர் நினைப்பாங்க மேபி இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இவ்வளோ இது பண்ணுறாங்கன்னா எல்லாருமே கிளியர் ஆயிடுவாங்களே அப்படின்றது. என்ன ரீசன் அப்படின்னா வந்து கொஞ்சம் க்வெஸ்டினோட லெவல் வந்து டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். நம்ம ஈஸியாகவே வரும் வரும்னு எதிர்பார்த்துட்டு போனால் கஷ்டம் தான், கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ நம்மளோட ப்ரிப்பரேஷனும் அதுக்கேற்றாப்புல இருக்கணும். அண்டு இதை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கிளியர் பண்ணுறது எப்படி, என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலான்னா, ஸோ அதுக்காக வந்து என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், என்ன விஷயம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு வேர்ல்ட் கப் நடந்துச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. வேர்ல்ட் கப் வந்து இந்தியா வந்து செமிஃபைனலில் தோத்துட்டாங்க, யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாண்ட். ஸோ அந்த நியூசிலாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேட்ச்சில் செமிஃபைனல் மேட்ச் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு பெரிய எக்ஸாம்பிள்.
அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா, அந்த பிச் கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீவியஸாக நடந்த மேட்சஸ் ஃபுல்லாமே அந்த இடத்துல வந்து நிறைய ஸ்கோர் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது இந்தியா விளாண்ட மேட்சஸ் பாகிஸ்தான் கூட அங்கே தான் விளாண்டாங்க, எல்லாம் நல்ல ஸ்கோர்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து அந்த செமிஃபைனலில் என்ன ஆயிருச்சு அப்படின்னா, அந்த பிச் கண்டிஷன் டோட்டலாக மாறிடுச்சு, கிளைமேட் சேஞ்ச் ஆயிருச்சு, மழை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதெல்லாம் நடக்கவும் பிச்சு ரொம்ப சேஞ்ச் ஆகவும் வந்து நியூசிலாண்டோட கேப்டன் பார்த்தீங்க அப்படின்னா, கேன் வில்லியம்சன் என்ன பண்ணார் அப்படின்னா, செமிஃபைனல் மேட்ச் இந்த மேட்ச் விட்டால் கண்டிப்பாக போச்சு நமக்கு. அப்படி இருக்கிறப்ப என்ன இருக்கும், நமக்கு என்ன பண்ணுவோம், ஓகே முதல்ல ரெண்டு விக்கெட் வந்து இந்தியா வந்து விக்கெட்டை ஃபுல்லாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாம் சுற்றி சுற்றி அவுட் ஆகணும், இல்லாட்டி வந்து ரன் அடிக்கணும் 300 மேலே போஸ்ட் பண்ணணும், அப்போ தான் வந்து இந்தியாவை டிஃபெண்ட் பண்ண முடியும். ஏன்னா இந்தியன் பேட்டிங் லைன் அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்தாங்க அது வரைக்கும், அந்த செமிஃபைனல் வரைக்கும். ஸோ கண்டிப்பாக கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய டோட்டல் போனோன்றதை தான் யோசிச்சிருப்பாங்க, எல்லாருமே அப்படி தான் யோசிச்சிருப்போம். நம்மளே கூட நம்ம மேட்ச் பார்க்குறப்ப நம்ம தான் நினச்சோம், என்னடா இன்னமும் கட்டை போட்டுக்கிட்டே இருக்கான், எப்போ ரன் அடிக்க போகிறான் அப்படின்ற மாதிரி தான். ஆனால் கேன் வில்லியம்சன் அதில் தெளிவாக இருந்தார், என்னன்னா இந்த பிச்சில் வந்து ஒன்றும் பெரிய ஸ்கோர்லாம் போட முடியாது, நம்ம போடுற ஸ்கோரை வந்து ஓரளவு 200 அபவ் போட்டாலே போதும் இந்தியாவுக்கு ப்ரெஷர் போட்டலாம், ஏன்னா வந்து இது செமிஃபைனல் கேமு அண்ட் பவுலிங் அட்டாக்கு நல்லா வந்து எடுத்து கொடுக்குது பாலு. ஸோ கண்டிப்பாக வந்து நிறைய ஸ்விங் இருக்குன்றனால அவர் என்ன பண்ணார்னா ரொம்ப பொறுமையாக விளாண்டார், கொஞ்சம் கொஞ்சமாக ரன் எடுத்தார். கடைசியில் எவ்வளோ ஸ்கோர் தான் போட்டாங்க, 240 தான். 240ன்றது ஒன்றும் ஒரு பெரிய ஸ்கோர்லாம் கிடையாது, அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு அந்த வேர்ல்டு கப் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கோர்ஸ்லாம் வந்து 300, 380, 350, 340 அந்த மாதிரி தான் ஸ்கோர் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்படி போகிறப்போ 240ன்றது ஒரு பெரிய டோட்டலில், ஆனால் அந்த கண்டிஷன்ஸை அவர் கரெக்டாக யூஸ் பண்ணார், அந்த பொறுமை இருந்துச்சு பார்த்தீங்களா. அதாவது இறங்கி உங்களுக்கு டோட்டல் என்னன்னே தெரியலை, நீங்களாகவே ஒரு டோட்டல் போட போகிறீங்க, அதை வந்து பெருசாக போடணும்னு தான் எதிர்பார்ப்போம், அது கிடையாது, நான் பொறுமையாக போட்டாலும் நான் ஒரு நல்ல டோட்டலை போடுவேன் அப்படின்றத அந்த ஒரு மைண்ட் செட் இருக்குது பார்த்தீங்களா, அதே தான் நம்ம இங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். 74.5 கட் ஆஃப் அப்படின்னா எக்ஸாக்டாக அந்த கட் ஆஃப் வாங்கினா 10th தான், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மார்க் வாங்கணும், ஒரு 90 or 100 வாங்கிட்டிங்கன்னா பெரிய அட்வான்டேஜ் தான், ஏன்னா நமக்கு இன்டர்வியூ வேறு இருக்குது இந்த இதில். ஸோ இன்டர்வியூக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மார்க்கையும் வந்து ஆட் பண்ணுவாங்க, அப்போ இருக்கிறப்போ கொஞ்சம் அதிக மார்க் வாங்கினீங்கன்னா நீங்கள் மேபி இன்டர்வியூவில் கம்மியான மார்க் வாங்கினா கூட உங்களுக்கு இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். ஸோ அந்த விஷயத்தை தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா வந்து எனக்கு டைமிங்லாம் நிறைய தான் இருக்குது, அதனால் நான் போய் ஒரு 150 அட்டம்ப்ட் கொடுக்க போகிறேன், இல்லை 120 அட்டம்ப்ட் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு செஷனில் வந்து லைட்டாக சொதப்பினா கூட அப்படியே எல்லாத்தையும் வந்து மொத்தமாக இது பண்ணிட்டு உட்காராமல் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட மார்க்கை நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா, ஒரு ஒரு மார்க்காக அங்கங்கே வந்து உங்களுக்கு தெரிகிற கொஸ்டினை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எடுத்தோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து இதில் குறையாமல் 90-100 அட்டம்ஸை உங்களால் கொடுக்க முடியும். நான் சொல்கிறது அக்யூரேட் அட்டம்ப்ட், மேபி அதில் வந்து ஓரளவு ஒரு 4-5 கொஸ்டின் தப்பாக இருந்தால் கூட அக்யூரேட்டாக கொடுக்கலாம். இதில் அந்த இங்கிலீஷை கூட விட்டுருங்க, இங்கிலீஷில் கூட வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து அது தனி விஷயமாக நீங்கள் பார்த்துக்கோங்க, ஏன்னா வந்து அதில் வந்து அக்யூரசி வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியாது, மேபி நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா ஓகே, எல்லாருனாலே அது முடியாது. ஸோ அதனால் மீதி இருக்கிறதுல அக்யூரேட்டாக மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா 90-100 அட்டம்ப்டை கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக அதை ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த தடவை கட் ஆஃப் கூடுமா சார், இதே கட் ஆஃப் இருக்குமா அப்படின்ற டவுட்டும் இருக்கும், கண்டிப்பாக இதோட கட் ஆஃப் வந்து நமக்கு என்னவாக இருக்கும், கூடலாம் இல்லை கம்மியாக இருக்கலாம், அது ப்ராப்ளம் கிடையாது, கொஸ்டினோட லெவலை பொறுத்து தான். கொஸ்டின் மேபி ஈஸியாக இருந்தால் நம்ம இன்னும் அதிகமான அட்டம்ப்ட் கொடுக்க போகிறோம், அவ்வளோதான், ஓகேங்களா. ஸோ என்ன தான் டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் நம்மளால் இந்த அட்டம்ப்டை மினிமமாக கொடுத்துட முடியும், ஓகேங்களா. ஸோ இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்டு இதுக்கப்புறம் நம்ம அந்த செப்டம்பர் ஆஃப்டர் செப்டம்பர் 20 வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரிலிம்ஸுக்கான ப்ரிப்பரேஷனையும் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ அந்த ப்ரிப்பரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான சிலபஸ் வந்து அதாவது எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்றது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் உங்களுக்கு அதில் டிஸ்பிளே ஆகும் பார்த்துக்கோங்க. ஸோ அதில் வந்து நமக்கு ஆப்டிக்கு வந்து நமக்கு எவ்வளோ மார்க்கு, 35 மார்க்ஸு, ரீசனிங்கில் வந்து 35 அண்ட் வந்து இங்கிலீஷில் வந்து நமக்கு 30 மார்க்ஸ், ஓகேங்களா. ஸோ 100ன்னு வரப்போ லாஸ்ட் இயர் கட் ஆஃப் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 56.something கட் ஆஃப் வச்சுருந்துருக்காங்க. அண்ட் ரீசெண்டாக நடந்த எஸ்பிஐ கிளர்க்கோட ப்ரிலிம்ஸ் கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 61.25, ஏன்னா வந்து நம்ம இன்னும் 1 இயருக்கு முன்னாடி உள்ள கட் ஆஃபை கன்சிடர் பண்ண முடியாது, ரீசெண்டாக இருந்த பேங்க் எக்ஸாம் கட் ஆஃபையும் கொஞ்சம் பார்த்து தான் ஆகணும். ஸோ அதனால் ஓரளவு ஸோ அப்போ பார்க்குறப்ப நமக்கு அரௌண்ட் கட் ஆஃப் வந்து ஒரு 60 above 65 அந்த ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு கட் ஆஃப் வைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வைக்கணும் அப்படின்னா உங்களோட ப்ரிப்பரேஷன் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எடுக்கிற டாபிக் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்டி அப்படின்னாலே ஆல்ரெடி வந்து ப்ரிப்பேர் பண்ணவங்க இல்லை ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறவங்களுக்கு இது தேவைப்படாது, புதுசாக பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க. என்ன அப்படின்னா ஆப்டியில் வந்து நீங்கள் நம்பர் சீரீஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும், நம்பர் சீரீஸு அண்ட் நம்பர் சீரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் நம்பராக இருக்கலாம் இல்லை ராங் நம்பராக இருக்கலாம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5-5 மார்க்ஸாக கேட்குற கொஸ்டின்ஸ், அந்த மாதிரி 5-5 மார்க்ஸாக கேட்குறது உங்களுக்கு 35 5-5 கேட்குறது மட்டும் நான் எழுதி போட்டுறேன். நம்பர் சீரீஸு ராங் நம்பர் அதாவது சாரி நம்பர் சீரீஸ்லேயே மிஸ்ஸிங் நம்பரு அண்டு ராங் நம்பர் சீரீஸு அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து குவாட்ரடிக் ஈக்குவேஷனு, அடுத்து வந்து இதில் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து டிஏஇ, அதே மாதிரி இந்த மாதிரி வர எல்லாத்தையும் அந்த 5-5 மார்க்ஸாக வருது, சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷனு,
ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டீங்க அப்படின்னா இதுலேருந்தே உங்களால் வந்து ஒரு 25 marks வந்து கண்டிப்பாக வாங்கிட முடியும். 25 marks இதுலேருந்து ஓரளவு கேட்டுருவாங்க, 20-25 வரைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ். ஸோ அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி எதுக்கு பார்த்துருக்கோம், நம்ம முன்னாடியே நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ அதனால் லைட்டாக ரீகால் பண்ணும், ரீகால் மட்டும் பண்ணால் போதுமானது. ஃபிலிம்ஸ் எக்ஸாமுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்லாம் கேட்க மாட்டாங்க, ஓரளவு ஈஸியான சம் தான் கேட்பாங்க. கேட்குற 10-5 ஒரு 5 topics உள்ள சம்மை மட்டும் அட்டன் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நல்ல அட்டம்ப்ட் கொடுக்க முடியும். ஸோ இதில் ஸ்பீடாக பண்ண முடியுமா, ஆப்டி பண்ணணும்னா அதுக்கு தான் இந்த டாப்பிக்லாம் இருக்குது. இந்த டாப்பிக்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு சம்முக்கு ஒரு மினிட்லாம் ஆகாது, கண்டிப்பாக அதை விட ஈஸியாகவே போட்டலாம். சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், இதெல்லாம் குவாட்ரடிக் ஈக்குவேஷன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 minute டைம்லாம் ஆகாது ஒரு கொஸ்டினுக்கு, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஓரளவு டேலி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதில் வந்து ஒரு 25 above அட்டம்ப்ட் உங்களால் கொடுத்துட முடியும். 25 above ஒரு 30 உங்களால் அட்டம்ப்ட் கொடுத்துட முடியும். 35 போட்டாலும் ஓகே தான். ரீசனிங் வந்து சொல்ல வேணாம், நமக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்கணும், பசில். ஆல்ரெடி வந்து நம்ம டிஃபிகல்ட் லெவல் பசில்லாம் ஓரளவு ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். ஸோ அது நம்ம கையில் இருக்குது. அண்ட் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த கோடிங் டிகோடிங்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ், நெக்ஸ்ட்டு வந்து இன்இக்வாலிட்டிஸு. ஸோ இந்த மாதிரி 5-5 marks கேட்குற டாபிக்ஸ் ஃபுல்லாத்தையுமே வந்து நம்ம இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து ரீசனிங்லேயும் ஓரளவு நம்ம டேக்கிள் பண்ணிடலாம். ஸோ இதுலேயும் வந்து ஒரு 30-35. இதில் வந்து ரீசனிங் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டி அளவுக்கு டைம் எடுக்காது, அதை விட ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப இதுலேயும் ஓரளவு நல்ல மார்க் வாங்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து இந்த கட் ஆஃப் வந்து கிளியர் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி 2 months உட்காந்து ப்ரிலிம்ஸுக்கு நான் படிக்க போகிறேன்னு படிச்சிங்கன்னா வேஸ்ட்டு, அந்த டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு நினச்சிக்கோங்க. கடைசியில் ஒரு 1 month இல்லாட்டி அட்லீஸ்ட் இன்னமும் நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 20 days பண்ணால் போதுமானது. 20-25 days இதில் மட்டும் நம்ம ப்ரிலிம்ஸ் மேலே லைட்டாக பார்த்துட்டு கடைசியில் கொஞ்சம் மார்க் டெஸ்ட்டு, இந்த டைம் மேனேஜ்மெண்ட்லாம் கரெக்டாக பண்ண முடியுதா, இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு ஓரளவு பண்ணிங்கன்னா போதுமானது, ஈஸியாக ப்ரிலிம்ஸில் தட்டிடலாம். ஸோ உங்களோட ஸ்ட்ராட்டஜின்றது இவ்வளோ தான். ப்ரிலிம்ஸை வந்து நீங்கள் கிளியராக வந்து கடைசியில் தான் பண்ண போகிறீங்க. அண்ட் அதுக்கு முன்னாடியே வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஆப்டியில் டிஃபிகல்ட் லெவல் எல்லாத்துலேயுமே டிஃபிகல்ட் லெவலே பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா அந்த ப்ரிலிம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் தான் இருக்கும், கண்டிப்பாக ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும், ப்ரிலிம்ஸ் எழுதுனதுக்கப்புறமே தெரிஞ்சிடும். ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல நீங்கள் எந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு, அந்த மாதிரி இருக்கும். ஒரு சிலர் மட்டும் கொஞ்சம் ஆசோலேஷனில் இருப்பாங்க, ஆசோலேஷனில் இருந்தாலும் கண்டிப்பாக அதெல்லாம் படிச்சிருங்க. ஏன் அப்படின்னா வந்து நமக்கு அடுத்து என்ன வரப்போகுது, அடுத்து வந்து கண்டிப்பாக ஐபிபிஎஸ் கிளர்க்கோட நோட்டிஃபிகேஷனும் போடுவாங்க கொஞ்ச நாளில். அப்போ கிளர்க் வருது அப்படின்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இதுதான் வந்து நமக்கு இந்த 6 months இதுதான் வந்திருக்கும் நமக்கு. ஸோ அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இது நீங்கள் எஃபோர்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா டிஃபிகல்ட் லெவலே எஃபோர்ட் போடுறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்து கிளர்க் லெவலில் வர்றப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னா ரொம்ப கஷ்டமானது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இது, கஷ்டமான ஒரு இதுக்கு வந்து நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னா அடுத்து ஈஸியாக வர்றப்போ நமக்கு என்னவாயிரும், அது ரொம்ப ஈஸியாக தெரியும் நமக்கு. ஸோ அந்த விஷயத்தை தான் நமக்கு இங்கே ரொம்ப யூஸ் ஆக போகுது. அதனால் மேபி நீங்கள் ப்ரிலிம்ஸ் முடித்தோடனே ஆசோலேஷனில் இருந்தால் கூட வந்து விடாதீங்க, படிச்சிருங்க, ரிசல்ட் வர்றப்போ பார்த்துக்கலாம். ஸோ அந்த 1 month டைமில் வந்து நம்ம ப்ரிலிம்ஸ் அப்படியே விட்டுருவோம், அடுத்து ஃபுல்லாமே அந்த மெயின்ஸுக்கான எல்லா விஷயத்தையும் நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த பேட்டர்னில் நம்ம என்ன பண்ணுறது, கரண்ட் அஃபேர்ஸில் இன்னும் நம்ம அந்த ரீகால் பண்ண வேண்டிய விஷயங்கள் அண்ட் டிஃபிகல்ட்டான லெவல் கொஸ்டின்ஸோட திரும்ப திரும்ப இது மார்க் டெஸ்ட் போட்டு பார்க்குறது, சின்ன சின்ன குவிஸாக இந்த ஸ்டாட்டிக் அவேர்னஸ் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக மெயின்ஸில் அடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா வந்து நீங்கள் ஒரு லாங் டைம் ப்ரிப்பரேஷன் தான். நீங்கள் ஷார்ட் டைமாக வந்து திரும்ப திரும்ப வந்து நான் ப்ரிலிம்ஸுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரிலிம்ஸுக்கு படிப்பேன், அடுத்து மெயின்ஸுக்கு முன்னாடி மெயின்ஸுக்கு படிப்பேன்னா கடைசி வரைக்கும் நம்ம படிச்சுட்டே இருக்க வேண்டியதான். ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனை ஒரு லாங் டைமாக வச்சுக்கோங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த அட்டம்ப்டில் ஐபிபிஎஸோட பிஓவில் கிளியர் பண்ணிடலாம். மேபி உங்களுக்கு விட்டால் கூட கிளர்க்கில் கண்டிப்பாக அடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். தேங்க்யூ.